ஹை கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் விலாகர் ஆர்கேபி. நான் தான் வில்லேஜ் விலாகர் ஆர்கேபி. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக 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 முக்கியமான தகவல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சில புதிய அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று விடுறதா இருந்துச்சு, பட்டு நேற்று விடலை. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸோ அது பார்த்திங்கன்னா நேற்று வந்து இதாக இருந்துச்சு. ஸோ சிஸ்டம் ப்ராப்ளம்னால, கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிடலை. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்கன்னு ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு சரியாக தெரியல, பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலதாமதம் ஆக ஆக அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதில் சொல்லணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன ஒரு விஷயம்னா, ஏன் ஒர்க் ஆகல, கம்ப்யூட்டர் இஷ்யூ நிறைய பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர்லேயும் கம்ப்யூட்டர் இஷ்யூ. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு விடலை, கம்ப்யூட்டர் இஷ்யூனால செலெக்ஷன் லிஸ்ட்டு விடலை. ஸோ ஏன் இப்படி ஆகுது, என்ன ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஸோ இது வந்து புரியாத புதிராக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம். நம்ம நல்லா பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கான கட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். ஏன்னா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஒரு மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ என்ன விஷயம்னு, ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இதை பற்றி சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன்னு. ஸோ புரியாதவங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ ரெண்டு மூணு டைம் பாருங்கள். அப்படியும் புரியலன்னா நமக்கு போடுற கண்டினியூஸான வீடியோவை பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ்ஸே இல்லை. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதா அதை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண மட்டும் தான் நம்ம வந்து நல்ல ஒரு லெவலுக்கு பார்த்தோன்னா சேனலை வந்து கொண்டு போக முடியும். இல்லைனா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க, உங்களோட மனசு வச்சா மட்டும் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம், பாய்.